Shriman Venkatanatharya Kavita Kigakesari Vedanta Charya Varyome Sannidhattam Sadasari Yasyava Gurati Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Bhuyo Bhuyo Namo Namaha Vishuddha Vijnana Khanaswarupam Vijnana Vitrana Nabhattha Dirtham Daya Nithim Deha Pratam Saranyam Devam Haya Kriva Maham Prapadye Pitamahasya Pitamaya Pradeta Sadeta Phalapradaya Sribhashya Karottama Desikaya Sishila Purnaya Namoho Namastate Indraya Dinathila Hamsa Sandesham Swami Desikinudaiya சீதுக்தியை ஆரம்பிக்கிறதுன்னு இருக்கோம். பாருங்க, நம்மளுடைய ஒரு பாக்கிய விசேஷத்தினால இன்றைய தினம் அமைந்திருக்கிறது பெரிய விசேஷம். இன்னைக்கு புரட்டாசி மாதம், அனுஷ நட்சத்திரம், திருமல நம்பிகளுடைய திருநட்சத்திரம் இது. இது வார்ஷிகமான திருநட்சத்திரமா இருக்கிறபடினால திருமல நம்பிகள் தான் எம்பெருமானாருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் பண்ணுவார். ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாயன்னு, உத்தம தேசிகாயன்னு சாதிச்சதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, ஸ்ரீபாஷ்யகாரருக்கு எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தாலும் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினபடினால அவர் மாதுலாசகலாகலாகன்னு சொல்லிட்டு அவருக்கு மாதுலராகவும் எழுந்துருளி இருந்து சரணாகதி சாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணி இப்படி பல பிரகாரத்துல எம்பெருமானாருக்கு திருமல நம்பிகள் அனுகிரகம் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு உத்தம தேசிகன்னு திருநாமம் சொல்லி அந்த தனியனே சொல்லி சொல்றோம். அப்பேற்பட்ட இந்த தினத்துல புரட்டாசி அனுஷத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரஸ்தாவம். இந்த பிரஸ்தாவத்துல நாம இன்னைய தினம் சுவாமி தேசிகனுடைய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, சுவாமி தேசிகன் மகாவீர வைபவம் சாதிச்சிருக்க. இதுல மகாவீர வைபவம், கோபால விம்சதி, இதெல்லாம் பெருமாள் சுவாமிக்கு அப்படியே பிரத்யக்ஷமாயி அதை கொண்டு சுவாமி சாதிச்சதுன்னு அர்த்தம். ஆழ்வார்த்தன் தாம் கண்டபடியே என்ன பகவத் விஷயத்துல திருக்குறுகை பிரான் புள்ளான் சாதிக்கிற ஆழ்வார்கள்லாம் அந்த பகவத் அனுபவ பரிவாகன்றது பெருமாளாவெல்லாம் வந்து மானசிகமா அப்படியே பிரத்யட்சம் அப்படியே சேவிக்கிற அந்த பிரத்யட்சாவது இங்க ஞானம்தான் முக்கியமாக சொல்லப்படுகிறது. தரிசன சமானகாரமான ஞானம்னு சொல்லி சொல்றது. யோகத்தினுடைய நிஷ்பத்தி எப்ப வருதுன்னா தரிசன சமானகாரமான ஞானம்னு. தரிசன சமானகாரம் பிரத்யக்ஷம்ன்றது யாருக்கோ சில பேருக்கு தான், அந்த சுக்ருதிகளுக்கு தான் ஏற்படும். துருவன் மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் அந்த பிரத்யக்ஷன்றது நேர பெருமாள் சேவை சாய்க்கிறதுன்றது ஏற்படும். எல்லா பக்தியோகம் பண்றவாளுக்கும் அந்த பிரத்யக்ஷன்றதெல்லாம் ஏற்படாது. ஆனா தரிசன சமானாகாரமான ஞானம்னா பெருமாளையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருந்தோம்னாக்க, நேர சேவிச்சாக்க எந்த ஆகாரமான ஞானம் ஏற்படுமோ அதே ஞானம் அந்த அதுக்கு சமமான ஞானம் நமக்கு ஏற்படும்னு சொல்றது. அததான் பிரத்யக்ஷம்னு சொல்லி சொல்றது. அங்க மகாவீர வைபவத்திலையும் கோபால வம்சத்திலையும் வரைச்சே சுவாமி தேசிகனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகத்துக்காக ஹசிதம் பாஷிதம் செய்வன்னு வால்மீகிக்கு பிரம்மாவனுடைய பிரசாதத்தினால ஸ்ரீமத் ராமாயணத்துல நடந்த ராவர் காலத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி பிரத்யட்சமாக அவர் அனுபவித்து அதனுடைய பரிவாகமாக ஆதிகாவியம் மாறித்தோ அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுக்கும் அந்த ஸ்ரீமத் ராமாயண காலத்துல ராமாவதாரத்துல என்னென்னலாம் நடந்ததோ அது மொத்தத்தையும் அப்படியே காண்பிக்கிற அதை சேவிச்சுட்டு தான் அது சமக்ரமா ஒரு காவியமா எடுத்து கத்தி காவியமா எடுத்து மகாவீர வைபவம்ன்றது. அங்க எங்கேயுமே இவருடைய அபிப்பிராயம்ன்றது எந்த இடத்துலயும் வரல.
இவருடைய அபிப்பிராயம்ன்றது எதுவுமே கிடையாது. அதுல முழுக்க முழுக்க அவர் என்ன நேரம் பார்த்தாரோ பார்த்ததானே தவிர தன்னுடைய சொந்த அபிப்பிராயம்ன்றது எதுவுமே கிடையாது. இதே ஹம்ச சந்தேசத்துல அந்த மாதிரி இல்லை, இவருடைய கற்பனையும் சேர்ந்திருக்கு. எப்படி எல்லாம் ராமர் வந்து சொல்லியிருப்பேன்றதையும் சேர்ந்து இருக்கிறபடினால இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இதே மாதிரிதான் கோபாலன் சுத்தியில வரச்சே தேவகிக்கு கண்ணன் காண்பித்த மாதிரி இங்கேயும் இவரும் காண்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதனுடைய அனுபவம் தான் கோபால விம்சதியாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கேன்றது ஒரு விஷயம். இந்த ஹம்ச சந்தேசம்ன்றது இது ஒரு சந்தேச காவியம். சந்தேசம்ன்றது இது தூது விடுறது, அவளுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லி அனுப்பிக்கிறது. இதுதான் சந்தேசம்ன்றது, சமாச்சாரம் சொல்லி அனுப்பிக்கிறதுன்றது தான் இது. இது சந்தேச காவியமாக இதுவே காவியமாக ஆறுது. இதெல்லாம் மகாகாவியம் கண்டகாவியம் இப்படி எல்லாம் காவிய லட்சணங்கள்ல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப நாம முதல்ல இதுல காவிய லட்சணங்கள்லாம் பார்க்கலாம். இது கண்டகாவியமாக கருதப்படுகிறது. இது வந்து ரெண்டு ஆஸ்வாசம் தான் இருக்கிறபடினால இதை கண்டகாவியம் சின்னதாக இருக்கக்கூடிய காவியமாக சொல்லப்படுகின்றது. மகாகாவியத்துவமும் இதுக்கு வருதுன்னு பெரியோர்களுடைய அபிப்பிராயம். மகாகாவியம்னு இருக்கச்சு அதுக்கு சில சில லட்சணங்கள்லாம் சொல்லிருக்கு. அந்த லட்சணங்கள் எல்லாமும் இதுல இருக்கிறபடினால இது மகாகாவியத்துவம் கண்டகாவியத்துவம் ரெண்டுமே இதுக்கு ஏற்படுறதுன்னு பெரியவாள்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இதுல முதல்ல சில விஷயங்கள்லாம் நாம பராமர்சம் பண்ணணும். இது எந்த சன்னிவேசத்துல பண்றது, தூது விடுறதுன்ற சம்பிரதாயம் எங்க ஏற்பட்டது, நமக்கு முன்ன இருக்கு, யாருக்கு பண்ணு எப்படி ஏற்பட்டது என்றதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல பிரசித்தமாக சொல்லப்படுகிறது மேகதூத்தம்னு சொல்லக்கூடிய காளிதாசனுடைய மேக சந்தேகம். காளிதாசன் தேசிகனுக்கு முற்பட்ட காலத்துலதான் இருந்தவர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா காளிதாசனுடைய காவியங்கள்ல எத்தனையோ தோஷங்கள்லாமும் இருந்துருக்கு. ஆனா அந்த காளிதாசனை போய் யாரும் தோஷம் இன்னைக்கு யாரும் சொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய தோஷம்ன்ற சொல்றத காட்டிலும் குறைபாடுகள், அந்த குறைபாடுகள் இல்லாததான காவியமாக சுவாமி இது இருக்கு. காளிதாசனோட போட்டி போட்டேன்றதெல்லாம் இல்லை, இவர் யாரோடையும் போட்டியெல்லாம் இவர் போட மாட்டேன், இவரோட தான் வீட்டு பேர்லாம் போட்டி போடணுமே தவிர. ஆனா அமைஞ்சிருக்கிறது என்னன்னா அவர் சூரிய வம்சத்துக்கு சூரிய பிரபவோ வம்சகா கொச்ச ஆல்ப விஷயாமத்திகின்னு சொல்லிட்டு காளிதாசன் ஆரம்பிக்கிறான். சூரிய வம்சத்தினுடைய பிரபாவத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இதே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். யாதவாபிதயம் பண்ணச்சு சந்திரவம்சத்தினுடைய பிரபாவத்தை சொல்லி சொல்றார். அவனும் வந்து ஒரு கச்சித் காந்தா விரகுருணா சுவாதிகாரா பிரமத்தகான்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு யக்ஷன் வந்து தன்னுடைய மனைவிக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தேசத்தை பிரிவினால வருந்தக்கூடிய ஒரு யக்ஷன் தன்னுடைய மனைவிக்கு சொல்லி அனுப்பிக்கிற ஒரு சந்தேசம். இங்க சந்தேசம் என்னன்னு கேட்டோம்னாக்க ராமர் சீதா பிராட்டிக்கு ஒரு ஹம்சம் மூலமாக சொல்லி அனுப்பிக்கிற ஒரு சந்தேசம் தான், சமாச்சாரம் தான் இந்த இடத்துல சொல்ல போற விஷயங்கள். ஆகையால காவியங்கள்ல வரச்சே இது காளிதாசனுக்கு போட்டிக்காக எல்லாம் பண்ணின காவியம் கிடையவே கிடையாது. சுவாமியினுடைய திருவள்ளத்துல அனுபவ பிரகாரத்துக்கு வருது இப்படி இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க சீதா பிராட்டிக்கு ராமர் காண்பிச்ச அடையாளம்னு சொல்லச்சே ஒரு கணையாழி மாத்திரம்தான் அடையாளமாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், அங்குலீக பிரதானம் மாத்திரம்தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இதே பெரியாழ்வார் பாசுரத்துல பார்த்தோம்னாக்க வரிசையா 6-7 அடையாளங்களை சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த பெரியாழ்வார் சகபோல கல்பிதமான விஷயமா இது, இல்ல எப்படி இது சொல்றது, ராமாயணத்துல இல்லையே மூலத்துல இல்லாத சொல்றதா என்று கேட்டோம்னா அதுக்கெல்லாம் நம்ம பெரியவா நிர்வாகம் பண்ணிருக்கா. இதுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னாக்க ஸ்ரீமத் ராமாயணம்ன்றது வால்மீகியினுடைய திருவாக்குல வந்தது பேஸ் அடிப்படையாக இருக்கு. அதுக்கப்புறமா பத்ம புராணத்துல சொல்லிருக்கு ராமாயண விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு, மீதி மீதி புராணங்கள்லாம் கூட மத்திய மத்திய சொல்லிருக்கு,
பாகவதத்துல கூட ராமாவதாரத்தினுடைய மகாத்மியத்தை வரைச்சே வரிசையா சொல்லிட்டு வரைச்சே பெருமாளுடைய கதையை வரிசையா சொல்லிட்டு வரைச்சே ஒன்பதாவது ஸ்கந்தத்துல வரைச்சே ராமனுடைய அவதார விஷயம் மொத்தமே சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி வரைச்சே அழ்வாருக்கு எல்லாமே பார்த்தவர் நாமவானா பார்க்காதவாளா இருந்துருக்கா, அவரெல்லாம் வந்து எல்லாத்தையுமே பார்த்தவராக இருந்துருக்கவர், வேண்டிய வேதங்களோ இது இறந்து கிழியறுத்தவராக போயிட்டு அப்படின்னால அவர் பார்க்காத கிரந்தமே கிடையாது. அதெல்லாம் வச்சுட்டுதான் ஒவ்வொரு அடையாளமாகவும் சொல்லி சொல்றேன். இங்கேயே முதல்ல அடையாளம்ன்றது பகாந்தரத்துல சொல்லணுமானா பிசிக்கலா சொல்லக்கூடிய அடையாளம்னு சொல்லச்சே இந்த கணையாழிய சொல்றேன், அவளும் சூடாமணியை கொடுத்து அனுப்பிக்கிறார். ஆனா விருத்தாந்தங்களை சொல்லச்சே இப்ப இந்த காக்காசுர விருத்தாந்தத்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல சீதா பிராட்டி சொல்லிதான் சுந்தரகாண்டத்துல தான் வரதே தவிர இது நிகழ்ச்சி வந்து சித்திரக்கூட்டத்துல இருக்கச்சே நடந்தது. இப்போ சில இடங்கள் இதே சுவாமி தேசிகன் என்ன பண்றாருனாக்கா மகாவீர வைபவத்துல இது அங்கேயே கொண்டு வந்துடுறேன். ஆகையால இந்த விருத்தாந்தங்கள்ல சொல்ற விதத்துலதான் வித்தியாசப்படுறதே தவிர எந்த இடத்துலையும் முரண்பாடுன்றதே கிடையவே கிடையாது. அங்க சொல்லச்சே சில சில அடையாளங்கள் சொல்லச்சே இது காக்காசுர விருத்தாந்தம் மாத்திரம் இல்ல, அந்த சீதா பிராட்டிக்கு நெத்திக்கிட்டு விட்டது அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை தேய்ச்சி நெத்திக்கிட்டு விட்டது முதற்கொண்டு அந்த இடத்துல விருத்தம் அடையாளமாக காண்பிக்கிற இதெல்லாம் ஒரு அந்தரங்கமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகளை சொல்லி அங்க அனுபவிக்கிறார். இதெல்லாம் சொல்லி அடையாளம்னு சொல்லி சொன்னாதான் இப்படிப்பட்ட அடையாளத்தை சொன்னாதான் விசுவாசம் ஏற்படும்ன்றது. ஆகையால இப்படி சொல்றதுன்றது எல்லாம் ஒரு வழக்கத்துல இருந்துருக்கு. இப்போ இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் வால்மீகி சொன்னது, அதுக்கு மேல நடந்த இந்த காவியம் வர்றது என்னன்னாக்க சுவாமியினுடைய ஒரு கற்பனையில வந்த நிகழ்ச்சிக்கு. இப்ப இந்த சந்தர்ப்பம் வரைக்கும்னா இது என்ன சந்தர்ப்பம் எப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்பு இந்த ஸ்லோகத்துக்கு இதுக்கு வியாக்கியானங்கள்னு பார்த்தோம்னா பல வியாக்கியானங்கள் உள்ளன. இதுல பிரதானமாக வம்ச சந்தேசத்துக்கு கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால சுவாமின்னு பெரிய மகான் பரகால மட்டத்துல மூர்த்தாபிஷிக்தராக எழுந்தருள் இருந்தவர் அந்த மகான் ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தை பண்ணிருக்க. ஆதுனிகத்துல பார்த்தோம்னா முத்தமூர் சுவாமி அத்தியுதமான வியாக்கியானம் பண்ணிருக்க, தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல ரெண்டுலையும் பண்ணிருக்க. அவர் தொடாத தேசிக சீசூக்தி கிடையாது, அவர் தொடாத எம்பெருமானார் சீசூக்தி கிடையாது. அன்பட்சமான அபிநவ தேசிகனாக இருந்துட்டு சாதிச்சிருக்க. இதற்கு முன்பேயும் சில வியாக்கியானங்கள்லாம் பண்ணிருக்கா, அதெல்லாம் வந்து சிலது அச்சா இருக்கு சிலது அச்சாகல. இப்படி எல்லாம் அம்ச சந்தேசத்துக்கு பல வியாக்கியானங்கள் உள்ளன. காளிதாசனுடைய மேகதூதத்துக்கும் பல வியாக்கியானங்கள் இருக்கு. அப்படி இருந்தா கூட அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டோம்னாக்க மல்லிநாதனுடைய வியாக்கியானம். பஞ்சமகா காவியங்களுக்கும் வரைச்சே வியாக்கியானம் பண்ணது மல்லிநாதன் தான். அதுலயும் காளிதாசனுடைய கிருதியில வரைச்சே ரகுவம்சத்துக்கு மேகதூதத்துக்கு குமார சம்பவத்துக்கு இதற்கெல்லாம் மல்லிநாதனுடைய வியாக்கியானம் அத்தியுதமான வியாக்கியானம் அது. இதுக்கு கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால சுவாமி ரொம்ப ரொம்ப விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன், நம்மளுடைய சம்பிரதாயத்துக்காக பண்ணிருக்கேன். அந்த சுவாமியினுடைய வியாக்கியானத்தையும் உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானத்தையும் நாம அடிப்படையா கொண்டு, ஏன்னா அடியங்கள்லாம் மந்தபதி இப்படி இருக்கிறவாளால நாம்ளா வந்து சுவாமியினுடைய சீசூக்திகளுக்குடைய ரசாஸ்வாதம்ன்றது பண்ண முடியாது. பெரியவாளா இருக்கிறவாள்லாம் எந்த வழியில போயிருக்காளோ அந்த வழியில நாம அதை நாம அனுபவிச்சா போறோம். அதுக்கு மேல நாம ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சுவாமி தேசிகன் இப்படி சந்தேக காவியம் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பாஷாந்தரத்துல சொல்றாள், அந்த மாதிரி எது ஊக்குவிக்கிறதா இருந்தது எது காரணமாக இருந்ததுன்னு பார்க்கணும். ஒரு சுத்த சாகித்யத்தை பாக்குறவா என்ன சொல்லுவா, மேகசந்தேசம் தான் இவருக்கு இது மூல காரணமாக இருந்திருக்கு அதுதான் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குன்னு சொல்லுவா. மேகசந்தேசம் தேவையே இல்லை. ஆழ்வார்களுடைய சீசூக்தியை எடுத்துட்டாருனாக்கா அதுலயே மூழ்கி தடைச்ச வரவ அதுக்கு மேல வேற எங்கேயானா போகணுமா, நான் அஞ்சலையே மடநாராயின்னு சொல்லி ஆரம்பிக்கிற
இவர் சொல்ற இதே அம்சத்துக்கு பதிலா அங்க நாராயணிய சொல்லி சொல்ற இந்த பட்சிகளை தூது சொல்றதுன்ற இது ஆழ்வார்கள் காலத்திலேயே இருந்துருக்கு. அதனுடைய அனுபவத்தை அற்புதமான அனுபவங்கள் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் பிள்ளான் வியாக்கியானமும் ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள் இதெல்லாம் செவிக்காதவர அவர் இவ்வளவு விஸ்தாரமா நிக்கமும் பரிமளம் சாதிச்சிருக்க நம்மளுடைய தௌர்பாகியத்தினால அது கிடைக்காத போயிட்டுன்றது வேணா இதுவே தவிர அவருடைய அனுபவத்துக்கு எப்பவுமே குறவுன்றது கிடையாது. ஆகையால அவர் திராவிட பாஷையிலையும் சம்ஸ்கிருத பாஷையிலையும் சம்ஸ்கிருத பாஷையில இருக்க புலமை இருக்கிறதுனால சம்ஸ்கிருத பாஷையில இருக்கிற விசேஷங்களை சம்ஸ்கிருதத்துல அனுபவிக்க முடியாத வாடுக்காக தமிழ்ல வித்தீகரணம் பண்ற தமிழ்ல இருக்கிற வாழ்வாசை சொத்துகள்ல இருக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் சர்வலோக விதீதமாக இதோ இந்த பிராந்தம் ஏகதேசத்துல இருக்கக்கூடியவ மாத்திரம் அனுபவிக்கிறதுன்றது இல்லாமல் எல்லாருமே அனுபவிக்கணும்ன்ற ரீதியில இப்படி ஒரு சந்தேச காவியங்கள்லாம் சுவாமி சாதிக்கிறார். இது அற்புதமானது. இந்த காவியத்துக்கு காவியம்னு எப்ப சொல்லி ஆயிட்டோ சாகித்யத்தை அனுபவிக்கணும். இந்த லிட்டரரி வேல்யூ இருக்க அதை அனுபவிக்கணும், அந்த சாகித்யத்துக்கு அனுபவிக்கணும், வேதாந்தத்தை அனுபவிக்கணும், இதுல இருக்கிற அலங்காரங்களை அனுபவிக்கணும், பத பிரயோகங்களை அனுபவிக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். எவ்வளவு தூரம் நம்ம புத்திக்கு எட்டுறதோ அவ்வளவு தூரம் இந்த சாகித்யத்தையும் இதுல இருக்கிற வேதாந்த அர்த்தங்களையும் இதுல கவிதைன்ற ரீதியில எப்படிப்பட்ட அனுபவமோ அது எல்லாத்தையும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால எவ்வளவு புரியுறதோ அவ்வளவு நாம பார்ப்போம். சுவாமி தேசிகன் தேவநாயக சந்தேசத்துல சாதிக்கிற பா தேவநாதனுடைய பெருமை எதோவாச்சோ நிவர்த்தனத்தை அப்பிராப்தி மனசாசகான்னு சொல்ல மாதிரி இதை என்ன பண்ண முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. வேதமே ஒதுக்கி போட்டு எனக்கு இவ்வளவுதான்ப்பா எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போன விஷயத்துல நான் போய் தாகதம் பண்ணி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா காவப்பி வந்து கலசாம்பு ஆசியம்னு சொல்லி சொல்ற இது மாடுகள்லாம் கூட்டம் கூட்டமா போறது கூட்டம் கூட்டமா போனாக்க அதுக்கு எவ்வளவு தாகம் இருக்கோ அவ்வளவு தாகத்துக்கு அந்த குளத்துல இருக்கிற தீர்த்தம்லாம் படம் படமா தீர்த்தம் சாப்பிடுறது. கண்ணுக்குட்டி இருக்குது, இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுவோம்னாக்க இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணுவா இந்த சில மாடுக்கெல்லாம் மாடுக்கு பால் கொடுக்கற சாப்பு அந்த பால் பொண்ணுனால அதுக்கு ஆகாரம் போறாது மாடுக்கு அந்த கண்ணுக்கு அதுக்கு புல்லு மேயற அளவுக்கு அதுக்கு சக்தியும் வந்திருக்காது. அந்த மாதிரி இருக்குது எங்க ஊர்ல நாவல் பக்கத்துல எங்க அம்மா எல்லாம் இந்த கண்ணுக்குட்டிய குழந்தைக்கு போட்டுற மாதிரி சாதம் வடிச்ச கஞ்சியே அதுக்கு போட்டுவா பாலாடையில வச்சு போட்டு அதுக்கு வயர் ரொம்பணுமா அது வயர் ரொம்ப அது என்ன அது சுருண்டு சுருண்டு படுத்துக்கும் அது வயர் ரொம்ப அது துள்ளி துள்ளி குதிக்கு குதிச்சுட்டு போகும் அந்த கண்ணுக்குட்டி. இப்படி எல்லாம் ரட்சணம் பண்றவா கிண்டேன கர்ணக கணாகா திருடமாகுதான இது புல்லு நுழையிதான் இது குடிக்கணும்னு எதனா நிர்பந்தமானா இதுக்கு எவ்வளவு தாகம் இருக்கோ அவ்வளவுதையும் அது நல்ல படம் கூடமா தீர்த்தம் சாப்பிட்டா போயிட்டு போறது ஒரு சொம்பு தீர்த்தம் சாப்பிட்டு போட்டோம் ஒரு தம்பள தீர்த்தம் சாப்பிட்டு போட்டோமே இது சாப்பிடக்கூடாதான்னு கணக்குன்னா என்னத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னார்னா பெருமாளுடைய வைபவம்ன்றது வேதத்தால கூட சொல்ல முடியாது இருந்துருக்கு. வேதம் சொல்ல முடியாது போயிட்டு அது கைவாங்கி என்னால முடியலன்னு ஒதுங்கிட்டு போறதுன்னு சொன்னா அது என்ன சொல்றது எனக்கு என்ன தெரியுறதோ பசங்க மாதிரி நான் என்ன பாக்குறேன் இன்னைக்கு பெருமாள் இருக்கேன் அது எப்படிறா எனக்கு என்ன பட்டாசு நன்னா விட்டான்னு சொல்லி சொன்னா சொல்லி போறது அந்த பசங்க திருஷ்டியில அவா திருஷ்டியில எது ஒத்துப்பியா இருக்கோ அதை அனுபவிக்கிறான் இன்னைக்கு பெருமாள் நேரம் இன்னைக்கு ஏதோ இந்த தேவை சாத்தப்படி நன்னா இருந்துன்றதோ என்ன இல்ல ஒண்ணும் இல்லைன்னா இன்னைக்கு விநியோகம் நன்னா இருந்ததுன்னு சொல்றதோ எப்படியோ ஒரு பிரகாரமா யார் யார் திருஷ்டியில எதெல்லாம் அனுபவமோ அந்த அனுபவத்தை பண்றதுனால ஒண்ணும் யாரும் குறைஞ்சு போயிட மாட்டா ஆகையால அதை அனுபவிக்கிறேன்னு சொல்லி சொல்ற அந்த ரீதியில வரைச்சே இந்த பகவத் அனுபவத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது. இப்ப இந்த பகவத் அனுபவம் பண்ணணும்னாக்க நம்ம அளவுல நம்ம என்ன முடியுமோ அதை நாம பண்ண வேண்டியது சத்தியமான ஒரு விஷயம் என்பதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இங்க ஆழ்வாருடைய சீசூக்திகளை கொண்டு வந்து சுவாமி தேசிகன் எல்லாரும் அறியும்படியாக இந்த சந்தேக காவியங்களை சொல்லி சொல்றார் வாயுந்திரையுள்ளையும் எல்லாத்தையும். ஆனா ஆழ்வார் சீசூக்திகள்ல கூட பார்த்தோம்னாக்க நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்து 9 பாசுரங்கள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும். இத நார சொல்லாது குருகு சோகனும் இன்னொன்னு போறது இன்னொன்னு பட்சிட்டு போறது இப்படி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க.
அந்த பத்தாவது பாசுரத்துல அப்படியே சோகத்தோட முடிக்கவே மாட்டேன், பத்தாவது பாசுரத்துல சம்சலேஷன் ஏற்பட்டுட்டதா சொல்லிடுவேன், அந்த மாதிரிதான் பண்ணுவேன். அந்த மாதிரி இங்கெல்லாம் வரைச்சு ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசத்தை சுவாமி காண்பிக்கிறேன். இது மந்தாக்ராந்தா விரத்தம்னு ஒரு விரத்தம். இது 17 எழுத்துக்களோட இருக்கக்கூடிய விரத்தங்கள் விரத்தம். இது 17 எழுத்துல எத்தனையோ விரத்தங்கள் உள்ளன. இதுல மந்தாக்ராந்தா விரத்தம் இதுக்குன்னு சில லட்சணங்கள்லாம் உள்ளன. இப்போ அதெல்லாம் விஸ்தாரமாகும், அது நமக்கு இப்போ இது இல்லை. இந்த மந்தாக்ராந்தா விரத்தத்துல வரக்கூடிய ஸ்லோகங்களை அப்படி வாசிக்கச்சேயே இவன் மனசுல இருக்கிற கட்டம் இருந்துருக்க அது தானா வெளிப்பட்டு போயிடும். அது சொல்லச்சே அதுதான் அந்த மந்தாக்ராந்தா விரத்தத்துக்கு ஒரு ஏற்றம். இப்ப முதல்ல இந்த ஸ்லோகத்தை முதல்ல வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறமா இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் பார்ப்போம். வம்சே ஜாத பவிதுரநகே மகநயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷணே ஜாகரூடம் ராஜாகரூகா பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்தஸ்தகாமி கல்பாகாரம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விஷே. சுவாமி தேசிகன் கவிதார்த்திகத்தின் முன்னெல்லாம் சொல்லிருக்கோம். இந்த கவின்னு சொல்லச்சே பார்த்தோம்னாக்க பொதுப்படையா சாதாரணமா பார்த்தோம்னாக்க ராஜசபையில போய் தன்னுடைய கவித்துவத்தை பிரகடனம் பண்ணி அதனால ஒரு விசேஷ கௌரவத்தை பெறுவதுதான் விசேஷமா நினைச்சிருப்பா. இன்னும் சில கவிகள்லாம் என்ன பண்ணுவாருனாக்க தன்னுடைய கவித்துவத்தை காண்பிக்கிறதுக்காகவே பல சிங்கார வீர ஆசியன்னு சொல்லக்கூடிய பல ரசங்களோடையும் அந்தந்த காவியங்களுக்கு உள்ள லட்சணங்களோடையும் காவியங்கள் எல்லாம் பண்ணி பெருமை அடைந்தவர்களாக இருந்திருக்கா. இது கவிகளுக்கு வரச்சே வேதாந்தியா இருந்திருக்கிறவா பல ரசங்கள்னு வரச்சே சிங்கார ரசமும் பிரதானமான ஒரு ரசமாக இருக்கு. கவிகளுடைய ஒரு திருஷ்டியில பார்த்தோம்னா சிங்கார ரசம்தான் பிரதானமாக இருந்திருக்கும். வேதாந்திகளாக இருந்திருக்கிறவா இந்த சிங்கார ரசத்தை பிரதானமாக இருந்திருக்கிற காவியத்தை பண்ணி அதனால ஒரு பிரசித்தி அடைகிறதுன்றது இருக்க இது வேதாந்திக்கு ஏற்புடையது இல்லை, யாருமே ஏற்கு. இது காவியாலாபம்ன்றது வரைச்சே இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக சொல்லல சில பேர். அப்படி இருக்குச்சே சுவாமி எதுக்காக இந்த காவியத்தை பண்ற ஒண்ணு இல்ல, பிரசித்திக்காக பண்ணணும்னா அவருக்கு இல்லாத பிரசித்தி இல்லை, பணத்துக்காக பண்ணணும்னாக்க வித்யாரண்யர் கூட்டி வச்சு எனக்கு நாத்தி பித்ரார்ஜிதம் பிச்சுன்னு சொல்லி அத்துமே ஹத்திசைலாம் கிரே வஸ்து பைத்தாமகம் துகம்னு சொல்லிட்டார். அந்த தேவப்பெருமாள் வஸ்தர் இருக்கார், எனக்கு வேற ஒன்றும் வானாம் பார்னு சொன்னவர். அதை அப்போ காசுக்காக பண்ண போறதில்லை, பிரசித்திக்காக பண்ண போறதில்லை, அப்படி இருக்கிறவர் என்னத்துக்காக இந்த காவியத்தை பண்ணணும்? இது ஒரு கேள்வி. இதுல சொல்லிச்சு ரசோக்தின்றது சொல்றோம் பாஷையில நம்ம விவகாரத்துல பண்ணிச்சு. என்னதான் பகவத்கீதை சொல்றதா இருந்தா கூட நாம் வந்து ஏதோ வாயுமான் பூத்தான் ஜாயந்தே நிஜாத்தான் ஜீவந்தி எத்ரயந்தி அப்படி சம்பிசந்தி தத்விஜிஜாதஸ்வா தத்ரம்மேதி என்னெல்லாம் இந்த திருகுக்கு வரணும் சொன்னேர்னு சொல்லிட்டு இப்படி இந்த கதையை சொல்லிட்டு போனால் சிருஷ்டி சிட்டி பிள்ளைங்கள்லாம் சொல்லியிருந்தோம்னாக்க எதுவும் வேதாந்தம் கேட்கணும் கேட்கணுன்றதுக்கோசரம் கேட்குற மாதிரி இருக்கு. ஆழ்வானுடைய சீசூக்திகள் ஆழ்வாருடைய சீசூக்திகள் அந்த ஒரு பகவத் அனுபவத்தை அப்படியே நேரம் அந்த கிருஷ்ணாவதாரத்துல அவர் வேணுகானம் பண்ணதும் கோவர்தனகிரியை எடுத்ததையும் எடுத்து ஒரு 7 அர்த்தராத்திரம் வந்து அங்க திருவாயிரபாடியில இருக்கிறவர் எல்லாரும் யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது, மழை பெய்ஞ்சதுன்ற ஒரு ஸ்மரணையே இல்லாதபடி பண்ணதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் இருக்க
இந்த அனுபவத்தை பார்த்தோம்னா கண்ணில் கலங்கும். இதே வேதாந்தத்துக்கு சொல்லச்சு திருஷ்டி சித்தி பிள்ளைங்கிறது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்றது தான் வருமே தவிர வேற வரப்போறது இல்லை. அந்த பகவத் அனுபவம்ன்றது எல்லாம் விதமாக பண்ணவர் சுவாமி தேசிகன். சூல சூனான் பிப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு தன்யாக்கேஜிது வரதபோத சம்பதம் என்ற அந்த தேவ பெருமாளை தெரிவிக்கிட்டு கண்ணில் ஜலம் வரணுமா, தாரதாரியா ஒவ்வொன்றும் பெரிய பெரிய முத்து முத்தா கண்ணில் தாரதாரியா ஜலம் வருமா, அப்படி சேவிக்கிறவா, அப்படி சேவிக்கிறவா தன்யாக்கேஜிது வரதபவதா சம்பதம் பூஷயந்தான். அப்பா வரதா தேவ பெருமாளை பார்த்து சொல்ற உம்முடைய அதாவது உம்முடைய பரிவாரங்கள் சம்சதம்னு சொல்லச்சே அவருக்கு கைங்கரியம் பண்றவாங்கிற லிஸ்ட்ல பார்த்தோம்னா கேட்டுட்டு யாரோ சில பேர் தான் இப்படி எல்லாம் இருந்துருக்கா தன்யாகான்னார். இதே தன்யாகா சீதா திராட்சி சொன்ன வார்த்தை தான் இங்க தன்யாகான்றது. அதே சத்தத்தை இங்க பண்ணி சொன்னார் தன்யா பச்சந்தி மேனாசம்னு சொல்லி சொன்னார். இவன் எங்கேயோ அசோகவனத்துல உட்காந்துண்டு என்னுடைய கணவரை யாரெல்லாம் பாக்கியம் பண்ணாலோ அந்த ராமனத்தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினு அந்த ராமனை அவள்லாம் பார்க்க போறா, நாங்க என்ன பார்க்க போறோமான்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு காவ்யானுபவம்ன்றது இருக்க இதுவே மட்டுமே சாஸ்திரானுபவத்தை காட்டிலும் காவ்யானுபவத்தை கொண்டு சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறது அந்த பரமாத்மாவனுடைய அனுபவம்ன்றது இருக்க இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும். இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இது எல்லாராலையும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமியினுடைய கிருதிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்திருக்கு. ஓரன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளமும் வாழ்வுன்னு சொல்லி சொன்னார். தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளமும்னா ஒவ்வொரு கிரந்தமுமே சீதுக்தியுமே முக்தி பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லதுன்னு ஏற்படுறது. அப்போ இப்படி சில பேருக்கு காவியத்துல ஒரு ஈடுபாடு இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ரசோக்திகளோடு இருக்கிறவாளுக்கெல்லாம் வேதாந்தம் அவ்வளவு எடுபடாது. அவளுக்கும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு ஏற்றதாக இருக்கணும்னு சொல்லிட்டு காவியமா பண்ணி அந்த பகவத் அனுபவத்தை இவ்வாளுக்குமா சேர்த்து வந்து கொடுக்குற அதுதான் சுவாமியினுடைய ஒரு விசேஷம். சரி, அதுக்காக எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக டிவியிலேயே நாடகம் பண்ண முடியும், இது என்ன பண்ண முடியும் என்ன கேட்டா, சுவாமி பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தை தான் வியாக்காதாக்கள்லாம் தெரிவிக்கிறார். அபிப்பிராயாணி காவ்யா விஸ்வா சக்ஷானோ அரிஷதி அதோஷம் சகுணம் காவியம் அலங்காரைகி அலங்கிருதம் ரதான்விதம் கவிஹி குருவன் கீர்த்தி பிரீத்த விந்ததி. இது யாரோ ஒருத்தனை, இது வந்து துஷ்யந்தன சகுந்தலைய இப்படி இருக்கிறவாளை வர்ணனம் பண்ணிட்டு அவளுடைய பெருமைய சொல்ற மாதிரி மாளவிகா அக்னிமித்ரன் மாளவிகா இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதா இருந்ததுன்னாக்க அப்படிப்பட்ட காவியங்கள்லாம் காவியாலாபாச்ச வர்ஜயேதுன்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட காவியங்கள்லயோ இந்த காவியத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் இப்படி இருக்கு தெரியுமா, நீ கேட்டிருக்கியான்னு சொல்லி இது பெரிய சாஸ்திர விஷயம் மாதிரி தட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துல வேதாந்திகளாக இருந்துட்டு இருக்கிறவா, இது கலிதாசனுடைய அனுபவம் இப்படி இருக்கு, பவபூதியினுடைய அனுபவம் இப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் இப்ப அந்த மாதிரி காவியால பாஸ்ட வர்ஜகேத்துன்னு சொல்லியிருக்கு. ஆகையால அப்படி இருக்கிட்டே இவர் பண்ணிருக்கிறேன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் சமாதானம் சொல்ற வாஸ்தவம் தான் காவியாலாசம்ன்றது கூடாதுதான். அதாவது இந்த கண்ணோட்டத்துல சிங்கராஜ ரசாதிகளை அனுபவிக்கிறது மாத்திரமா இந்த கண்ணோட்டத்துல பண்ற காவியங்களை பத்தி சொல்லக்கூடாது. இதே பெருமாளை அனுபவிக்கட்டே அழ்வார்கள்லாம் நாய்கா பகவத்தை ஆசிரியத்து பெருமாளை இது பண்றார். அந்த மாதிரி பகவத் அனுபவத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய பகவத் குணங்களை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற காவியங்கள்லாம் இருக்க அவைகள் அவசியம் இந்த ரீதியிலையும் பண்ண வேண்டியதுதான் என்பதை ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்படுகிறது. சொல்றேன் காவியம் யசதே அர்த்தகிருதே வியவகார விதே சிவேதர கதையே. இப்படி காவியம்ன்றது ஒரு புகழுக்காக அதை கொண்டு சொன்னா ஒரு ராஜாவை பத்தி சொல்லி சொன்னோம்னா நாம எத்தனையோ பார்க்கிறோம். நிறைய காவியங்கள்லாம் பார்த்தோம்னாக்க போஜராஜாவை பத்தி ஒரு கவையை வந்து பெரிய காவியம் பண்ணிருக்கேன். காஷ்மீர தேசத்துல பார்த்தோம்னாக்க
அந்த பழங்கால பழைய காலத்துல கவிகள்லாம் அற்புதமா நினைக்க அந்தந்த ராஜாவை பத்தி பண்ணிருக்காங்க. இது இந்த காதம்பரி மாதிரி ஒரு கத்திய காவியமே அர்த்தரித்தம்னு ஒரு கவிதை பண்ணிருக்கா, கத்திய காவியம் பண்ணிருக்கா, அற்புதமான காவியம் தான் அது கத்திய காவியத்துல வரச்சே. ஆனா அதெல்லாம் ரசிக்க வந்து எத்தனை பேருக்கு ரசிக்க போறது, இது காதம்பரி ரசிக்கிற அளவு கூட அதை ரசிக்க போறது இல்லை. ஆனா அந்த காவியம்ன்ற லட்சணத்தை எடுத்துருந்தவனாக்கா இதெல்லாம் விசேஷமா இருக்கும். அப்ப என்னத்துக்கு அந்த அர்த்தரித்தத்தை இது கத்திய காவியமா என்னத்துக்கு பண்ணிருக்காருனாக்கா, பானபட்டம் பண்ணதுதான். அதுவும் வந்து பண்ணது வேமன பட்டம்னு சொல்றது, வேம பானபட்டம்னு ஒருத்தர்தான் அவர் பண்ணது. அது அப்படி பண்ணச்சே என்னதுக்கு பண்ணாருன்னா, தனக்கு ஒரு பிரசித்தி, ராஜா நம்மளை கொண்டாடுவான், ராஜசபையில நாம இருந்துட்டு இருக்கோம், நாம அந்த ராஜாவுக்கு பண்றதா இருக்கட்டும்னு ஒரு பிரதிஜைக்காக பண்ற ஒரு காரியம். அது எல்லாருக்கெல்லாம் ரசிக்கமாக ரசனமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இது விவகாரம் வச்சு இது நம்மளுடைய அமங்கலங்கள்லாம் போகத்துக்காகவும் காவியங்களை காவியங்கள் மூலமாகவும் எம்பருமான ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு அலங்கார சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால இந்த ஹம்ச சந்தேசம் இருக்க நமக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்படிப்பட்ட காவியத்தை மகாவேதாந்தியாக இருந்திருக்கிற சுவாமி பண்ணிருக்கேன். இதுல ஒன்னும் தப்பே கிடையாது. ஸ்வரூபரூப விபவ குண கர்மாணி சாருங்கிணகாம் வியாச்சக்ஷீதான்னு சொல்ற எம்பர் சாருங்கிணகான்னு சொல்ற சாருங்கத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற எம்பெருமான் ராமனுடைய விஷயம் இது மொத்தம் சாருங்கியாக இருந்திருக்கிற கோதண்ட பாணியாக இருந்திருக்கிறது. இத்தகைய வியாச்சக்ஷீதன்னு இப்படி வியாக்கியானம் பண்றதுனால இது விசேஷம் தவிர வேற இதுல குறவு ஒண்ணு சொல்ல முடியாது. காவியம் பண்ணிட்டதுனால தேசிகனுக்கு குறவு வந்துட்டான் என்று சொல்றேன். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், காவிய கர்த்தாவை சொல்லி சொல்றோம். காவிய கர்த்தா விஸ்வாமித்ர கோத்திரத்துல அவதாரம் பண்ணார். அன்னமிந்திரன் கரிஷாமி லோகோபாசியாத அனிந்திர கதான்னு சொல்லி சொன்னவர். விஸ்வாமித்திரர் மாதிரி பிடிவாதம் பிடிச்சு பிரம்மரிஷியாக ஆனவா யாருமே கிடையாது. எல்லாம் அங்கேயும் சரணாகதி சாஸ்திரம் தான், அந்த சரணாகதியினுடைய வெளிப்பாடு தான் அந்த இடத்துல அன்னமிந்திரன் கரிஷாமின்னு சொல்லி சொன்னதுக்கும் தாற்பயம், தன்னை அண்டி சரணாகதி பண்ணவனுக்கு நாம நல்லது பண்ணணும்ன்றதுக்காக பண்ண, இந்திரனே இல்லாத பண்றேன் நானே இல்லைன்னா வேற இந்திரன் நான் பண்றேன்டான்னு சொல்லி சொன்னவர். அப்பேற்பட்ட விஸ்வாமித்ர கோத்திரத்துல அவதாரம் பண்ணி எப்ப பார்த்தாலும் வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லிந்தவராக இருந்தாலும் கூட சகலதந்திர நிர்வாகத்தகால்னு சொல்லி சுவாமி தேசிக்கின சாதிக்கிறார். பிரதிவாதி பயங்கரன் அண்ணன் அகையெல்லாம் அவருக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது, காவியம் இது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுல பவபூதி காளிதாசத்தை பரிகாசம் பண்ண என்னடான்னா, மாடு மேய்ச்சிண்டு இருந்துட்டு ஒரு ராத்திரியில ஞானம் வந்தவன்லாம் இல்லை நானு. நாங்கள்லாம் எப்படின்னாக்க குருகுல வாசம் பண்ணி ஆச்சாரியாளுக்கு எத்தனையோ நாள் சிஷ்யவிருத்தி பண்ணி அது மூலமாக வந்த ஞானம் எங்களுடைய ஞானம். அந்த ஞானம் எவ்வளவு நாள் நிற்கும், எதுல நிற்கும், எதுல வேதாந்தத்துல போகுமா, வெறும் காவியத்துல போகுமா, என்னன்றது தெரியாது. ஞானம்ன்றது எப்படி இருக்கணும்ன்றத அந்த குரு பரம்பரையில வந்தது என்ன இதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லாத சொல்லி சொல்றான். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்ட ஒரு சித்தாந்த ஸ்தாபகத்தோன்றது இருந்திருக்க இது தானா வந்தது இல்லை. இது நடாதூரம்மாட்டுடைய கட்டாட்சம், ஆசிரியராமானுடைய கட்டாட்சம், இப்படி எம்பெருமானாருடைய கட்டாட்சம், இது எல்லாம் சேர்ந்து வந்ததுதான். இதுல சொல்லச்சே, எத்மதாம் போருகத்தியான வித்வஸ்தா சேகல்முழா வசதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம்னு கீதா பாஷ்யத்துல வரச்சே ஆளவந்தாருக்கு ஒரு இது பண்ற மங்களம் பண்றார். ஆரம்பத்துல ஆளவந்தார் விஷயமான மங்களம் அது. இது இவருக்கு பாஷ்யக்காரருக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக பெரிய நம்பிகள், திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள் இத்தனை பேர்லாம் இருந்திருக்கே இவாளெல்லாம் விட்டுட்டு ஆளவந்தாருக்கு என்னத்துக்கு சொல்றாருன்னா, ஆளவந்தாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலே இத்தனை ஆச்சாரியர்களுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுவான். பிராச்சாரியனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணா ஆச்சாரியனுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படுறதுன்னு ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, ஆளவந்தாருடைய கட்டாட்சம்
எம்பெருமானாருக்கு காஞ்சிபுரத்துல ஏற்பட்டிருக்கு. ஆளவந்தாருடைய நியமனம், பெரியபெருமாள் நியமனத்தை கொண்டு ஆளவந்தாரை சேவிக்கிறதுக்காக எம்பெருமானார் ஸ்ரீரங்கம் எழுந்துருன்ற. ஆனா ஆளவந்தாருடைய திறமை திருமேனி தான் சேவிக்க முடிஞ்சதே தவிர ஆளவந்தார் எழுந்தருளி ஜீவதசையில இருந்த திருமேனியோடு சேவிக்க முடியல. அப்படி இருந்தாலும் கூட சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சே ஏகலவ்யன் மாதிரி ஆளவந்தார தன்னுடைய ஆச்சாரியனாக சுவாமி எம்பெருமானார் வரிச்சுட்ட. இது நானா சொல்லல, இது வந்து சப்பிரமாணமாக சொல்றேன். ஏகலவிய சப்தமே சொல்லி சொல்ற இங்க கீதா சங்கட வியாக்கியானத்துல சொல்லச்சே. இதுக்கு எப்பதாம்போர்வான்ற ஒரு சப்தம் இருக்கு, அந்த தியான சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே. ஒரே ஒரு இதுக்குன்னா அந்த ஆளவந்தாருடைய திருவடி தாமரர்களையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கேன். ஒரு சகிருதாவிரத்துக்கு தான் அந்த தர்ம திருமேனி தான் அவன் சேர்த்திருக்கே இருந்தாலும் அதையே நினைச்சிருந்து இருக்கேனான். அதனாலதான் இப்படி பாப்பங்கள் எல்லாம் போறதுன்றதெல்லாம் சாய்க்கிற விஷயம். எப்படி இந்த இடத்துல சுவாமி பொறுத்த வரைக்கும் எம்பெருமானாரையே சாட்சாத் ஆச்சாரியனாகவும் திருவள்ளப்பட்டிருக்கேன்றது சங்கல்ப சூரியோதயத்துல நாம பார்த்திருக்கோம். ஏற்கனவே இரண்டாவது அங்கத்துல ஆச்சாரியனா இருக்கிறவர் சன்னியாசியாகவும் சிஷியனாக இருக்கிறவர் தானாகவும் இருந்துட்டு அதே இடத்துல இதே ஸ்லோகங்கள் பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பயிர்வதான்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் எல்லாமும் அப்படியே அங்க சொல்லி சொல்ற. இப்போ பகவத் விஷயத்துல சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா சோகம் கேளனமேவமா வைகுண்ட நாம கிரகணம் அதேஷாகாரம் இதுன்னு சொன்ன. ஏதோ பரிஹாசத்துக்கோ ஒரு சங்கேதத்துக்கோ எதுக்கானா இருந்துட்டு போட்டோம். பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னா போறோம், நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும்னு சொல்லி சொல்ற. ஒரு பிரத்யக்ஷரத்திலையும் ஒரு பிரதி பதத்திலையும் தோஷம் இருந்து இப்படி ஒரு சோதனை நாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் கூட அப்பவும் நமக்கு வந்து அதனால ஒன்றும் பெரிய தப்பில்லை. அது பகவத் விஷயமா கணக்கு இருந்துட்டுனாக்க அதை அங்கீகரிக்க வேண்டியதுதான் என்பதாக சொல்ற. அந்த மாதிரி வரைச்சே இந்த இடத்துல காவியம் என்பது ஏதோ சிங்கார ரசாதிகளை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம்தான் இல்லை, பகவத் அனுபவத்துக்கும் ஏற்பட்டதுதான் காவியம். இந்த காவியம் பண்றதுனால சுவாமிக்கு எந்த விதமான குறவும் கிடையாது. பெரிய பரம வேதாந்தியாக வைராகியசாலியாக இருந்திருக்கிற சுவாமிக்கு எந்த விதமான குறவும் கிடையாதுன்றத பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், என்னன்னா இது என்ன சன்னிவேசத்துல இந்த காவியம் ஆரம்பிக்கிறதுன்றது பார்க்கணும். சன்னிவேசம் என்னன்னா இப்ப ஏற்கனவே ஹனுமான் தூது போயாச்சு. அனுமான் தூது போய் திருஷ்டா சீதான்னு வந்து சமாச்சாரத்தையும் வந்து சொல்லிட்டேன். இப்படி சொன்ன பிற்பாடு இந்த காவியத்துக்கு என்ன காரணம் எப்படி வந்திருக்குன்றதுதான் பார்க்கணும். அத சுவாமியே இந்த வியாக்கியானத்துல இதுல மூலத்திலேயே சொல்லி சொல்ற. பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்தஸ்வகாமி. பிரத்யாயாதே பவனதனயேன்னு என்ன, இவர் காமியாக இருந்திருக்கிறதுன்றது காமின்னு சொல்லி சொன்னவனாக்க சீதா பிராட்டி விஷயத்துல ஒரு பிரீத்தியோட சீதையே நினைச்சுட்டு இருக்கிறதுன்ற ஒரு விஷயம். அது ஏற்கனவேவும் இருந்திருக்கு, மல்யாணில இருக்கச்சேயே அப்பவே சொல்லி சொல்ற எனக்கு வந்து அப்படின்ட்டு இப்ப போய் என்ன சொல்ல புதுசா என்ன சொல்ல போறேன்றதெல்லாம் அதெல்லாம் தான் இப்ப இந்த காவியத்துல வரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு காவியம்னா ஆசிரியர் நமஸ்கிரியா வசு நிர்தேசம்னு எல்லாம் சொல்லக்கூடிய மங்களம் ஒண்ணு அனுசந்தானம் பண்ணணும். அந்த மங்களத்தை அனுசந்தானம் பண்றதுக்கு வரச்சே ஆச்சரியமாக பெருமாளுடைய ஒரு கீர்த்தனம் இருந்துருக்க, தேவஸ்ரீமான் என்பதை சொல்லி இது பொண்ணா போறோம், இதுக்கு மேல பெரிய மங்களம் ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் அடுத்ததாக நாம மேக சந்தேசத்துக்கும் இந்த சம்ச சந்தேசத்துக்கும் இருக்கக்கூடிய விசேஷங்களை கம்பேர் பண்ணி பார்ப்போம். என்ன ஸ்லோகார்த்தங்கள் எல்லாம் பார்த்துப்போம். இந்த சந்தேசத்துல வரச்சே பூர்வ பாகம் உத்தர பாகம் ரெண்டு இருந்துருக்கு. இதுல ஆஸ்வாசம்னு பேர் வச்சிருக்கு.
இதுதான் ஜப்ப ஸ்லோகம். பூர்வா ஸ்லோகம், உத்தரா ஸ்லோகம், பிரதமா ஸ்லோகம், த்விதியா ஸ்லோகம்னு சொல்றார். அந்த சீதா பிராட்டி ஏங்கின் இருக்கா, அவளை சேத்திரவு பண்றதுக்காக ஏற்பட்டது அந்த பேருவாரோ ஆஸ்வாசம் என்று வச்சிருக்க. இங்கெல்லாம் சில இடங்கள்ல வர்க்கம், அத்தியாயம், இப்படி எல்லாம் கந்தம், இப்படி எல்லாம் சொல்லி அந்த பிரிக்கிறதுன்றது இருந்துருக்கு. இங்க ஆஸ்வாசம் பேர் பண்ணி பேர் சொன்னேன். இங்க வம்சே ஜாத சவிதுரநகாம் சவிதுரநகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷணே ஜாகரூடம் ஜாகரூகம். இவர் இங்கேற்று பிறந்தவர் தேவா ஸ்ரீமான் என்பதாக சொல்ற. ஸ்ரீமான் என்று சொன்னோம்னா ஸ்ரீஹி அஸ்தி அஸ்தி ஸ்ரீமான் என்பதாக அர்த்தம். இதுக்கு துவயாதிகாரத்துல ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு அர்த்தங்களை சாதிச்சு, அப்போ அதுக்கப்புறமா அந்த ஸ்ரீசப்தத்துக்கு ஸ்ரீமான் மது பிரத்யத்துக்கும் பல அர்த்தங்கள் இருந்தாலும் அந்த மது பிரத்யத்துக்கு அர்த்தம் நடத்தி நித்திய யோகத்துல சொல்ற என்று சொல்ற. பூம நிந்தா பிரசந்தாத்து நித்திய யோகா அதிசயே என்பது. இப்போ நிறைய இருக்குன்றதுனால நிந்தையில பிரசம்சையில நித்திய யோகத்துல என்ன சொல்லச்சு, இந்த இடத்துல நித்திய யோகம்ன்றது பிராட்டியும் பெருமாளும் எப்பவும் பிரியாமல் இருந்துருக்கான்னு அந்த நித்திய யோகத்தை தெரியப்படுத்துறதுக்காக வந்தது ஸ்ரீமான் என்பதாக சொல்ற. அவர் யாருன்னா தேவா, அவர் தேவனாக இருந்துருக்கிறவர். தேவன்றவர் திவ்ய கிரீடாயான்ற தாத்துலேருந்து வந்ததுனால அந்த தாத்துல வரைச்சே அவருடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் கர்மாக்கள், அவர் பண்ணக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாமே இது எல்லாம் எப்படின்னா விளையாட்டாக பண்றவராக இருந்திருக்கவர். இது பரமார்த்தத்தை சொல்லி சொல்றார். இங்க ஸ்ரீமான் சொல்லச்சு, இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு அர்த்தங்களை சொல்லச்சு, அவர் கேட்கிறா கேட்பிக்கிறா என்றெல்லாம் ஒரு அர்த்தம். ஸ்ரீநோதி ஸ்ராவயத்தின்னு சொல்லி சொல்றார். ஸ்ரீநாதி என்றெல்லாம் அவள் நமக்காக என்ன பண்றா, நம்ம சுகத்தை கேட்கிறா, பெருமாளை கேட்பிக்கும்படியாக பண்றா, நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தோற்றுவிக்கும்படியாக பண்றா, நமக்கு நல்ல புத்தி யோகத்தை ஏற்படுத்தும்படியாக அவ பண்றா, இப்படி பல விதமாக சொல்லி சொல்றார். ஆகையால தான் கேட்டுட்டு அந்த பரணாக எம்பெருமான் இடத்துல போய் நம்மள நாம் ஸ்ரையத்தை, அதாவது நம்மளாலே அடையப்படுபவளாக இருந்திருக்கா, அதே பிராட்டியே நமக்காக பெருமாள்கிட்ட அடைபவளாக பெருமாளை அடைபவளாக இருந்திருக்கா என்றெல்லாம் அர்த்தம் சொல்றது. இப்படி அந்த ஸ்ரீமானாக அந்த பிராட்டியோடு இருந்திருக்கிற பெருமாள் என்று அர்த்தம். இந்த பிராட்டியோடு பெருமாள் இருக்கிற ஸ்ரீமான்ற சப்தத்தை சொல்றேன். இதுக்கு அர்த்தம் நித்திய யோகம்னு வேற அர்த்தம் சொல்லிவிடுறேன். ஆனா இந்த காவியமா பிரிஞ்சு இருக்கிறது போய் சொல்ற விஷயம், சீதா பிராட்டியும் பெருமாளும் ஒன்னா இல்லை. இங்க அந்த பிரிஞ்சு இருக்கிற சீதா பிராட்டிக்கு சந்தேகம் அனுப்பிக்கிற ஒரு காவியம் இது. இப்ப போய் நித்திய யோகத்தை சொல்ற வார்த்தையை இந்த இடத்துல எப்படி சொல்ல முடியும்? நித்திய வேகா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி என்ன சொல்றது? ராகவத்தே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணேர்னாக்க ஸ்ரீபிராட்டியார் சீதையாகவும் கண்ணனாக அவதாரம் பண்ணார், ருக்மிணியாகவும் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணான்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லச்சு அந்த நித்திய யோகத்தை சொல்லிட்டு ஸ்ரீமான் சொல்லிட்டு இந்த இடத்துல பிரிஞ்சு இருக்கிறத சொல்லி சொல்றதுன்றது இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்னு ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சொசியம் தான். ஜனகதனயான் வேஷனே ஜாகரூகா அப்படின்னு சொல்ற. இதுக்கு என்ன விசேஷம் என்னன்னா, மானயன் மானுஷத்துவம் அதுதான் இதுக்கு அர்த்தம். மானயன் மானுஷத்துவம்னா தனக்கு ஏற்பட்டிருக்கிற மானுஷத்துவத்தை, மனுஷனாக பிறந்திருக்கிற தன்மைய அதை கொண்டாடுற, அது தான் மனுஷனாக இருக்கிறதுனால மனுஷன்ற ஒரு ரீதியில ஒரு
அபிநயம் பண்றா இவா ரெண்டு பேரும் அவ்வளவுதானே தவிர வஸ்துதா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பிரிவுன்றது இல்லை என்பது சொல்ற. இதுல தேவஹா ஸ்ரீமான் மானுஷத்துவம் மானையன்னு என்று சொல்ற மனுஷன்னு சொல்லச்சு மனுனுடைய வம்சத்துல சேர்ந்தவாளாக இருந்திருக்கிறவா அப்படி இங்க மானுஷத்துவம்ன்றது என்னன்னா தேன கந்தர்வ யக்ஷாணாம் தேவதானவ ரக்ஷசாம் அவத்தோஸ்மேதி வாகுத்தா கடேத்யுக்தஞ்ச தன்மயா நாகீர்த்தைய அவஜ்ஞானாத்தை தத்ரக்ஷோ மானுஷாஸ்ததா என்பதாக ராவணன் மனுஷனை மதிக்கல மனுஷனால தனக்கு எதுவும் வரும்னு நினைக்கல மனுஷனுக்கு தன்னை தனக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மனுஷனுக்கு சாமர்த்தியம் கிடையாது சக்தி கிடையாதுன்னு ராவணன் நினைச்சான் ஆனா பெருமாள் என்ன பண்ணேன்னா அதே மனுஷத்துவத்தை மதிச்சேன் ஆகையாலதான் இங்க மானையன் மானுஷத்துவம்னு சொல்ற உத்தம சுவாமி வியாக்கியானம் பண்றார் ஒரு சுவாரஸ்யம் அவன் கேட்கச்சே என்ன கந்தர்வ யக்ஷாணாம் தேவ தானவ ரட்சசாம் அவத்ரோஸ்மின்னு தான் அவன் கேட்டிருந்தான் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் தேவர்கள் தானவர்கள் இப்படி இவாளாலெல்லாம் நான் வந்து வதம் செய்ய முடியாதவனாக நான் இருக்கணும்ன்றதுதான் பிரார்த்தனை பண்ணிருக்கான் ஆனா இப்போ அனுமார் போய் அங்க துவம்சம் பண்ணார் எத்தனையோ ராட்சதால துவம்சம் பண்ணார் அவர் அதே மாதிரி இவரும் ஒரு வானராவதாரம் பண்ணி கூட ராவண வதம் பண்ணிருக்கலாம் இல்லையோ இதே ராவண வதம் வானர் ரூபத்தினால அவதாரம் பண்ணி ராவண வதம் பண்ணல மனுஷனாக என்னத்துக்காக அவதாரம் பண்ணிருக்காங்க அரிதறிது மானுடனாய் பிறப்பது அரிது என்று சொல்ற எத்தனையோ ஜென்மம் எடுக்கலாம் நம்ப ஆனா மனுஷலோகமா மனுஷனாக பிறக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப துர்லபமானது இருக்கு கிருதேயம் காயநௌகுன்னு சொல்ற நம்மளுடைய சரீரமாகிற ஒரு ஓடம் இது ஒரு சின்ன குட்டியாக ஒரு கட்டுமரம் இந்த கட்டுமரத்தை யாவன்னா பீத்தியதே இல்லை இது சதறி போறதுக்கு முன்ன தூரத்தை கடந்துடணும் சம்சாரத்தை கடந்துடணும்னு இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்காகவே ஏற்பட்ட ஒரு ஜென்ம மனுஷ ஜென்மம் மீதி பேரால இது பண்ண முடியாது அவள்லாம் பக்தி பண்ண முடியுமா பிரபத்தி பண்ண முடியுமா என்ன பண்ண முடியும் மீதி ஜென்மால இருந்தா முடியாதுன்றதுக்காக சொல்லி சொல்ற வத்யாமி மானுஷே லோகே பாலயம் பிருத்திவிமான்னு சொல்லி அவர் பெருமாளே நாம இந்த லக்ஷம் நான் வந்து மனுஷலோகத்துல இருந்துட்டு நான் இந்த பிருத்திவி மொத்தத்தையும் நான் ரட்சணம் பண்றேன் நான் என்ன சொல்லி சொல்ற துவாம் நியோக்ஷாமகே விஷ்ணு லோகானாம் ஹிதகாமையா ராஜ்யோ தசரதஸ்ய துவம் அயோத்யாதிபதே பிரபாஹோ தர்மஜஸ்ய பதான்யஸ்ய மகர்ஷிதமதே சக சத்ய பாணியா சிதிருஷு ஸ்ரீஸ்ரீ ஸ்ரீ சிபுதான்னு இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னால் நாலு பேருமே பெருமாளுடைய அவதாரம் அதுல அதிக பாகம் ராமனிடத்துல இருக்குன்னு தவிர வேற ஒரு ஏதோ ஒரு புராணத்துல வரச்சே லக்ஷ்மணன் சொன்னச்சே லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் எல்லாம் சொல்லியிருக்கே தவிர வால்மீகி திருஷ்டியில பார்த்தோம்னாக்கா நாலு பேருமே பெருமாளுடைய அவதாரம் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படி விட்னோ புத்திரத்துவம் ஆகச்ச சத்திய பாரியாசுன்னு சொல்லிதான் அப்ப நான் அவ மூணு மனைவிகள் இடத்துலையும் புத்திரத்துவன்றது பெருமாளுக்கு ஏற்பட்டிருக்குன்னாக்க அப்ப மூணு பேருக்கும் அவர் தான் பண்ணிருக்க பிதரம் ரோசையா மாசன்னர் பெருமாள் தாந்திரவுள்ள பெற்ற இது நம்மள மாதிரி கர்ம நிமித்தமான சரீரம் கிடையாது பெருமாளுக்கு ஆகையால யார் நமக்கு அப்பாவா இருக்கணும்ன்றத அவர் தீர்மானம் பண்றார் பிதரம் ரோஜையா மாதான்னு சொல்லிட்டு சதர சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு அவர் தீர்மானம் பண்ற அப்படி மானுஷோ பூத்வா பிரபுத்தம் லோக கண்டகம் இப்படி நீ இவெல்லாம் பிரார்த்தனை பண்ற நீ மனுஷனாக இருந்துட்டு இந்த லோகத்துக்கு
முள்ளாக இருந்திருக்கிற ராட்சசர்கள் எல்லாம் நீ களையணும் என்பது சொல்ற. பெருமாளுக்கு எப்பவும் தன்னுடைய எண்ணத்தை காட்டிலும் தன்னை சார்ந்தவர்களுடைய எண்ணத்தை மதிக்கிறதுலதான் திருவள்ளம். இத்தனை தேவத்தைகள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிருக்கா, பிரம்மா பிரார்த்தனை பண்ணிருக்காரு, என்ன பண்ணா மனுஷன் அவருடைய சொர்மா விட்டுட்டேருனாக்க பூமிய அங்கேருந்து பாதாளத்துல இருந்து பூமி பிராட்டியை கொண்டு வரணும்னு சொன்னாக்க, அதுக்கு வராகாவதாரம் எடுக்கிறேன் இப்படி ஏதோ பண்ணிட்டு வரு. அந்த மாதிரி எந்த விதத்துல அவரே சுதந்திரமா விட்டுட்டுருனாக்க அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவரை போய் இவெல்லாம் பிரார்த்தனை பண்ண சரியே, நீ மனுஷனாக தான் அவதாரம் பண்ணணும்னே பிரார்த்தனை பண்ணிருக்கிறதுனால அவளுடைய பிரார்த்தனைய பரிபூர்ணமாக ஏற்றுண்டு பக்ஷாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவி விமான்னு நீங்க கேட்ட மாதிரி நாம் பண்றோம்ப்பான்னு சொல்லி சொன்னவ. இததான் இந்த இடத்துல மானயன் இந்த இது அந்த மனுஷனாக இருக்கிறத கொண்டாடுறன்னு அர்த்தம். மானயன் மானுஷத்துவம் இதுவும் அந்த இடத்துல ஜனகத்தனையான் வேஷனை ஜாகரூகான்னு சொல்லி சொல்ற. இங்கேயும் ஜனகத்தனையா ஜனகருடைய குமாரத்தியான சீதா பிராட்டி, அந்த சீதா பிராட்டியை தேடுவதற்குன்னு அர்த்தம். அன்வேஷனே ஜாகரூகான்னு அதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஜாக்கிரதையோட இருந்தவர்னா எந்த இடத்தையும் விட்டு வைக்க கூடாதுன்னு இதுக்கு முன்ன பண்ண பிரயத்தனங்கள்லாம் சொல்றோம். மல்யவான்ல இருந்துட்டு ஒரு வருஷா காலம் முடிஞ்ச பிற்பாடு சுக்ரீவன் வராத ஒரு சமயத்துல அப்ப சொல்ற சங்குஜித பந்தா ஏனமாலி ஹதோகதான்னு அப்ப லக்ஷ்மணா நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்ற. லக்ஷ்மணருக்கும் வெறுமை இருக்கிட்டேயே கோபம் வந்துடும். ராமர் கஷ்டப்படுறத பார்த்தாக்கா அதுக்கு மேல கோபம் வந்துருக்கு. தாம் தும்னு போறாரு. அப்பெல்லாம் பார்க்க ஏன்னா காலம் வந்துடுத்துன்றதெல்லாம் அதுல ஜாகருக்கான்னு சொன்னார். இதுக்கு மேலெல்லாம் இப்பவே ரொம்ப நாளாகி போச்சு, இனிமே அந்த சீதா பிராட்டிய தேடுறதுல ஏதானா ஒரு ஆலத்தியம் ஒரு சோம்பேறித்தனம் கணக்கு இருந்ததுன்னாக்க தேடுறதே வெஷமா போனாலும் போயிடலாம், இது அனர்த்தம் என்னவானா நேரிடலாம் என்று இதெல்லாம் மனசுல நினைச்சுட்டுதான் அவர் சீதான்வேஷணத்துல ஜாகரூகராக இருந்து என்பதாக சொல்ற. இப்படி மனுஷ்ய வம்சத்தை மதிக்கிற அந்த மதிக்கிறதுக்காக அவர் அவதாரம் பண்ணது என்னன்னா வம்சே ஜாத்தபிது வம்சே ஜாத்த என்பதாக சொல்றார். கைகாத்ரையேவ வித்யாதபதி இதுவே தான் இந்த சூரியனுக்கே தான் சவிதான்னு சொல்லி ஒரு பேர் சூரிய வம்சம்னு சொல்றது. சவிதான்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா மூணு வேத ரூபமாக இருந்திருக்கிறான். அப்போ வேதாத்மாவாக இருந்திருக்கிறவர் பெருமாள். ஆகையால சூரிய வம்சத்துல அவதாரம் பண்றதுதான் விசேஷம்னு நினைச்சிருந்து அதுக்காக அந்த வம்சத்துக்கு சொன்னார். சபித்து அனகே வம்சே ஜாதா என்பதாக சொல்ற. அந்த சவிதா அவனுடைய வம்சம் இருந்திருக்க அனகே வம்சே குற்றம் இல்லாதது, எந்த விதமான தோஷமும் இல்லாதது, அப்பழுப்பு இல்லாததான வம்சம் என்பதாக சொல்ற. இதம்போ யாஜ்யானாம் உதித முதிதம் எற்குலம் அபூ. யாகம் பண்றவாளுக்கெல்லாம் இந்த குலத்துல உதித்தமாக இதுல வந்து இதுல பறந்து அதனால ஒரு சந்தோஷம் அடைந்து இந்த பகவத் பிரீத்தியை ஏற்படுத்துறது ஒன்னே நோக்கமாக இருந்திருக்கிற வாழ்னு சொல்லு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு வம்சத்துக்கெல்லாம் ஒரு பெருமை உண்டு. இந்த சதமர்ஷண கோத்திரத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் சில ஒரு பெருமைன்னு சொல்லச்சு என்னன்னா இப்ப ஆள வந்தா நாகமுனிகள் ஆள வந்தா இப்படி திருக்குருகைக்கிறான் பிள்ளார் போன்ற மகான்கள்லாம் அவதரித்த வம்சம் இந்த சதவரண விஷ்ணு வம்சம். இல்ல விஷ்ணு விருத்தாள்னு சொல்லி சொல்றது சதவரண கோத்திரத்துல இருக்கச்சு. இவாளுக்கெல்லாம் சுவாபாவிகமாகவே தேவதா பாரமார்த்தம் பெருமான் சாத்தா ஸ்ரீமன் நாராயணன் தான் வரதேவதை என்பது அவளுக்கு இயல்பாகவே அந்த எண்ணம் இருக்குமா. அதுக்காக தான் இவாளை சொல்லச்சு இந்த சதமர்ஷண கோத்திரத்து மகர்ஷிகள் பிரபத மகர்ஷிகள்
அதுல இருந்தவாள்லாம் சொல்லச்சு இவாளுக்கு ஏற்றமாக சொல்றதுன்னார். புத்திரக்கா ஏதி ஹோவாச்சான்னு சொல்லி சொல்ற, இதுல சின்னவா பெரியவாள்லாம் கிடையாது, எல்லாருமே எல்லாம் நல்லா வாசவாளாம். பெரியவாள்கள் நம்மா சொல்லி சின்னவாளா இருந்துருக்கிறவா கூட உபதேசம் பண்ணச்சே புத்திரக்கான்னு சொல்லி பெரியவாளை கூப்பிட்டு சொல்லுவாளாம். ஏன்னா அந்த விஷ்ணு பாரமார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறவா தான் இது வயசுலயோ தலைமுடி நிறைச்சி போறதுனாலயோ அவ விருத்தாள ஆயிட முடியாது. நம்மளுக்கு பிராமணாவை பொறுத்த வரைக்கும் ஞானத்தினால யார் சிரேஷ்டமா இருக்காளோ அவாதான் என்பது உபனிஷத் வாக்கியம் சொல்றது. ஒண்ணுல சொல்லுச்சு, ராஜாவுக்கு பிரதாபத்தினால வைசனுக்கு பணத்தினால யார் பெரியவனோ அவன் தான் பெரியவன், வயசுனால பெரியதுன்றது சூத்திரனுக்கு தான் சொல்றது தவிர மீது பேரு கிடையாதுன்றது. இப்படி வம்சே ஜாதகா சவித்து அனகே வம்சே ஜாதகான்னா எங்க தேடி பார்த்தாலும் ஒரு தோஷம் கூட சொல்ல முடியாத ஒரு வம்சம் இந்த சூரிய வம்சம் இந்த பனு வம்சம். அதுல போய் ஜாதகான்னு சொல்லி சொன்னார், அவ அவதாரம் பண்ணார், சதேவோ மானுஷத்துவம் மானயன் ஜாதகான்னு அஜாயமானோ பகுட்டா விஜாயசே என்றெல்லாம் பிறப்பே இல்லாதவ பகுதா விஜாயத்தைன்னு சொல்லி பலவாக அவதாரம் பண்ற சௌஸ்ரேயமான. நாம ஒவ்வொரு வாட்டி பிறக்கச்சையும் நம்மளுடைய பாப்பம் இப்படி பிறந்திருக்கோம் இப்படி பிறந்திருக்கோம்னு சொல்லி சொல்றோம். சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஏற்றம் அது. ஆகையால வம்சே ஜாதா கவிது அனகே என்பதாக இந்த இடத்துல சுவாமி ஆரம்பிக்கச்சேயே ஆச்சரியமாக ஆரம்பிக்கிற இது அந்த காளிதாசன் ஆரம்பிக்கிறதுக்கும் இது ஆரம்பிக்கிறதுக்கும் எவ்வளவு இருந்த வித்தியாசம்ன்றதெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். வம்சே ஜாத கவிதுர் அனகே மானயன் மானுஷத்துவம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷணே ஜாகருகஹ பிரத்யாயாதே பவனதனயே நிஷ்டிதார்த்தஸ்வகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாம் அவிபாதம் விஷே. இன்றைய தினத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்துக்கு மாத்திரம்தான் அர்த்தம் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறமா உத்தரார்த்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். காளிதாசனுடைய மேகதூதத்தினுடைய முதல் ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அர்த்த விசேஷங்கள்ல காளிதாசன் சாமான்யம் இல்லை, மகாகவி. ஆனா அங்க இல்லாத ஏற்றங்களை சுவாமி தேசிகனுடைய சீர்திருத்திகளை நாம பார்க்கலான்றத அந்த விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாம் ஆச்சாரியான கிரகத்துல வரப்போற வாரங்கள்ல நாம பார்க்கணும். அந்த ராமனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும். இந்த பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாக்கிரகான்னு சுவாமி மகாவீர வைபவத்துல சாக்கார். அதை மனசுல நினைச்சிருந்துதான் இங்கேயும் ஸ்ரீமான்னு சொல்லி சொல்லியிருக்க. ஆகையால எப்பவுமே வெறும் பெருமான் கிடையாது, பெருமான் பிராட்டியோடு இருந்துருக்கிற அந்த எப்பருமா அந்த திவ்ய தம்பதிகள் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட நிறைவு செய்கிறேன். கல்யாண சிம்மாவை கல்யாண குணசாரணே சிம்மதே வெங்கடேஸ்வாய் வேதாந்த குரவே.